பிக் பாஸ் சீசன் 6 22வது நாளில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 22வது நாளில் ஹைலைட்டாக நடந்த சம்பவம் என்னப்பா இப்படியெல்லாம் வீட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது குக்கிங் டீமோட கேப்டன் ரக்ஷிதா இன்றைக்கி சமைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிலிருந்து ராபர்ட் மாஸ்டருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நீங்கள் சமைக்க போகிறீங்களா, இன்றைக்கி செம டேஸ்ட்டாக இருக்கும், நான் இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சோறு ரெடி ஆயிடுச்சா, சோறு வேணும் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறாரு. சாப்பாடா இன்னும் ரெடியாகலை, கஞ்சி வேணால் குடிச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ரக்ஷிதா நக்கலாக சொன்னாங்க. என்ன மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டருக்கு மூக்கு உடஞ்ச மாதிரி வந்து கிச்சன் ஏரியாவில் உட்காந்துருந்தாரு. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிவின் வந்தாங்க. ஏன் மாஸ்டர் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை அவங்க நீங்கள் சமைச்ச சாப்பாடு எனக்கு வேண்டாம், என்னை கஞ்சி குடிக்க சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே குழந்தை மாதிரி கோவச்சிக்கிட்டாரு. உடனே சிவின் இருந்துட்டு ரக்ஷிதாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் இப்போ சொன்னீங்க, அவர் வந்து ரொம்ப கோவச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் திடீர்னு சரின்னு வராங்க, நீங்கள் ராபர்ட் மாஸ்டர் அப்படி பேசுனது தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. திரும்ப வந்து அந்த வழியாக வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்தார். ரக்ஷிதா கூப்பிட்றாங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி பாப்பா மாதிரி கோவச்சிக்கிறாங்க. ஒரு சைடு மாஸ்டர் கோவச்சிக்க, ஒரு சைடு ரக்ஷிதா கோவச்சிக்க, அதை பார்க்க பார்க்கவே அவ்வளோ கன்றாவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பார்க்கவே அப்படி இருந்துச்சு அந்த சீனை. இப்படி போயிட்டுருக்க செரீன் வந்தாங்க. செரீனா வந்துட்டு அவள் ரொம்ப கோவக்காரி, ஒரு டைம் முடிவு எடுத்துட்டானா அதுலேருந்து மாறவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு பிட்டு போட சொன்னா 9000 பிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு சரினா உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க அப்படி இருந்தது. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேப் கிடைக்கிற இடத்துலாம் ஃபில் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு போனாங்க. அடுத்ததாக வந்து ரக்ஷிதா கேட்குறாங்க, உங்களுக்கு கஞ்சி பிடிக்கும் தான் நான் வந்து குடிக்க சொன்னேன், மற்றபடி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் வந்து கோவச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்கள், ப்ராமிஸ் பண்ணுங்கள், ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க, இவரும் சரி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார். அந்த இடத்துல வந்து லவ்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ரொமான்ஸு. அடுத்ததாக ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி சமாதானமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. மாஸ்டருக்கு ரக்ஷிதா சமைச்சது எவ்வளோ பிடிச்சதுன்னு தெரியல, ஒரு வடசட்டியில் போட்டு வாரி கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டே இருக்கார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிவின் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிடு, செம்ம டேஸ்ட்டு அப்படின்ட்டு போனார். இதை நீ டைரெக்டாக கொடுத்துருந்தா அடி வாங்கியிருப்பேன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறப்ப இருந்தது. ஓகே, ஹைலைட்டான சீன் பார்த்துட்டோம். நேற்று என்னென்ன விஷயங்களா ஸ்டார்டிங்லேருந்து நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே அமுதவாணன் ராபர்ட் மாஸ்டரும் உட்காந்துட்டு தனலட்சுமி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்கு வந்து அசீமை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னதும், அவர் வெளியே எப்படி விளையாடுறாரோ தெரில பட் வந்து வீட்டுக்குள்ளே ஒழுங்காக தான் இருக்கார், அதனால தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னதும், ராபர்ட் மாஸ்டர் நீ பார்த்த வீட்டுக்குள்ளே அவன் ஒழுங்காக விளாட்றான், தூங்கிட்டு கிடக்கிறான், ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அமுதவாணன் நடுவில் ஒரு கவுண்டரை கொடுத்தாங்க. உடனே தனலட்சுமி, ஏதோ ஒன்று சொல்லணும்லாம் இல்லை, அசல் கோளாரை நாமினேட் பண்ணதே நான் தான், கடைசியில் நானே சேவ் பண்ணால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது, அட பாவி நேற்று நீ பேசுனதை பார்த்துட்டு மெச்சூர்டாக இருக்கணும்லாம் நினச்சினேம்மா, கடைசியில் இவ்வளோ ஒரு வன்மத்தை உள்ளே வச்சுட்டு இருந்திருக்கியே அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு வாரமாக தனலட்சுமி அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சா உள்ளுக்குள்ளேருந்து இன்னுமே அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே மூணு பேர்த்துக்கு போயிட்டு இருந்த கான்வர்சேஷனில் அடுத்ததாக ஆயிஷாக்கா யாராவது எதிர்த்து கேட்டோ உடனே வந்து மூச்சு திணற வந்துருந்தான், என்ன நடிப்புடா அப்பா சாமி இப்படி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றதும் அமுதவாணன் உடனே சப்போர்ட் பண்ணார் ஆயிஷாக்கு, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்றதும் இந்த சைட்லேருந்து ஒரு ஜனனி சவுண்டு என்ன விடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இல்லைங்க அவங்க நடிக்கிறாங்க, நேற்று ஆண்டவர் அப்படி எழுத்து பேசினாங்க, ஆண்டவரும் அவ்வளோ கேள்வி கேட்டார், அப்போயே மூச்சனர் வரல அமைதியாக உட்காந்தாங்க, இதுலேருந்து தெரிஞ்சுங்க எல்லாமே நடிப்பு, எல்லாமே நடிப்பு. இப்போ தான் ஜனனியை பற்றி தெரியுது, ஏன்னா அன்றைக்கி தள்ளி விட்டதுலேருந்து பார்த்ததுலேருந்து எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து ஜனனி ஒரு விஷப்பாம்பு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே தெரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஆயிஷாவை போட்டு தனலட்சுமியும் ஜனனி ராபர்ட் மாஸ்டர் மூணு பேரும் பயங்கரமாக கல்வி கல்வி ஊற்றிட்டுருக்காங்க. சரி இதெல்லாம் முடிச்சாச்சு, அடுத்தா செரினாவை பற்றி எதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செரினா மேலே என்ன காண்டுன்னு தெரில செரினாவை பயங்கரமாக வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பண்ணுறதே சரியில்லை, அவங்க அப்படி தான் இப்படி தாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அடுத்ததாக ஒரு காதல் காட்சி, இந்த சம்பவம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். காதலன் படத்தில் நக்மா பண்ண சீனை நம்ம நிவாசினி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவர் காரம்னு நினச்சா வந்து அசல் கோளாறை நினச்சி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். உடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் உட்காந்து
உட்காந்து கேமரா பார்த்து, நீங்கள் வந்து அசல் கோளாறை வந்து வெளியே அமிச்சிங்க, இந்த அசைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியாதா, ஏன் பிக் பாஸ் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸையே கண்டபடி திட்டினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வெறும் 21 நாளுக்கே இவ்வளோ ஃபீலிங்னா, இவங்களை ஒரு 91 நாள் வச்சுருந்தா நமக்கு எவ்வளோ கண்டென்ட் கிடச்சிருக்கும், எப்படி போயிருக்கும், இதெல்லாம் யோசிக்கலாமே விஜய் டிவி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கும் இருக்குது, ஆனால் அசல் கோளாறு இல்லைங்கிற ஃபீலிங் நிவாசினிக்கும் இருக்குது அப்படிங்கிறதா நேற்று வந்து நல்லா தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ராபர்ட் மாஸ்டர், நம்ம எல்லோரும் நேற்று சமைக்க போகிறோம்ல, நாளைக்கு சமைக்க போகிறோம், ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரக்ஷிதாட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன எங்கள் டீம் வரீங்களா அப்படின்றதும், இல்லை நான் பாத்ரூம் டீமே போயிடுறேன் அப்படின்னு உண்மையாவா சொல்கிறீங்க, வரீங்களா உண்மையிலுமே அப்படின்றதும், கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு டைரி மில்க் எடுத்துகிட்டு போயிட்டு அத்தனை பேர் இருக்காங்க, ராபர்ட் மாஸ்டர் ரக்ஷிதாக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் டைரி மில்க்னால எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு தெரியாமல் ராபர்ட் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்க்ராட்ச் கார்ட் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதில் என்னென்னா ஒரு டம்ளர் வச்சுப்பாங்க, கீழே துணி போட்டிருப்பாங்க, அந்த துணியை இழுத்ததுக்கப்புறம் எத்தனை டம்ளர் நிற்குது, எத்தனை டம்ளர் விழுந்திருக்கு அப்படிங்கிறதான். அப்படி எதாவது எத்தனை டம்ளர் நின்றுச்சுன்னா அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஜனனி போனாங்க, ஜனனி போனதுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாச்சு. நிவாசினி போனாங்க, அவங்க போனதும் இழுத்ததுமே அவங்க வின்னர்னு சொன்னதும் என்ன பண்ணாங்க, எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மெனுவும் சமைச்சு தர சொல்லுங்கள், அவங்க எடுக்கல ஒருவேளை நாட்ரிஜிபிள்னு வந்துச்சுன்னா அசல் கோளாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவருக்கே தெரியும், அவர் வந்து சமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கள், அசல் கோளாறு வெளியே இருந்து வெறித்தனமாக இருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்புறம் திரும்பவும் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதில் யார் யார் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, மணி, நிவாஷினி, குயின்சி மூணு பேருமே. தண்ணியை யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஃபஸ்ட்டு வின் பண்ணார். அப்புறம் தனலட்சுமி வந்து நான் கிச்சன் டீம் போகிறேன், கிச்சன் டீம்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு மணி இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து வேறு டீம் போகணும் அப்படின்னதுமே தனலட்சுமி சவுண்டு லைட்டாக தான் விட்டாங்க, மணி கொஞ்சம் ஆடி போயிட்டாரு. சரி ஓகே, எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு, நீங்கள் கிச்சன் டீம்லேயே இருந்துக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, பேக் எடுத்துட்டாரு. அடுத்ததாக சிவின் தனலட்சுமிகிட்ட போய் முட்டை கேட்டாங்க, முட்டைலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்த முட்டையில் சாப்பிட்டாங்க போல், இவங்க மட்டும் சாப்பிடாதனால வந்து கேட்டிருப்பாங்க போல், பட் இருந்தாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல சிவினுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு. அடுத்ததாக வந்து நாமினேஷனில் செலக்ட் ஆனவங்க ஆயிஷா, அசிம், விக்ரமன், கதிரவன், ஷெரின், இந்த அஞ்சு பேரில் யார் போயிலேயே போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்விம்மிங் ஃபூலில் தூக்கி போட்டு விளாட்ற கேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அமுதவானன் விக்ரமனை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி போட்டார், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் போட்டாங்க, ஒரு 4 பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போடல அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சம்பவம் தனலட்சுமி தான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தா, தனலட்சுமி ஆட்டுக்கல்ல உட்காந்து ஏதோ ஆட்டிட்டு இருந்தாங்க, மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ராபர்ட் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். சிவின் வந்து எதையோ கையில் எடுத்து போயிட்டு இருக்கப்போ, இதையும் கொடுங்க, இதையும் சேர்த்து போட்டு ஆட்டுறேன், டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தனலட்சுமி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம்ட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டு சிவின் போயிட்டாங்க. உடனே அதையும் போட்டு சமைச்சிருந்தா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றதும், உன்னை விட நல்லா செய்வாங்கம்மா அவ அப்படின்னு சொல்லிட்டாரு ராபர்ட் மாஸ்டர். இதை கேட்டுட்டு, ஏன் நான் நல்லா சமைக்க மாட்டேனா, என்னால் சமைக்க முடியாதா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர் அமைதியாக இருந்துட்டார். அங்கேருந்து ஹாலுக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அமுதவானன்ட்ட வந்து, ராபர்ட் மாஸ்டர் செம்மையாக கத்தி விட்டேன், செம்ம சம்பவம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏமா மாஸ்டர் பற்றி தப்பாலாம் பேசாதம்மா அப்படின்னதுமே தனலட்சுமி, இதாக கிடச்சிச்சில்ல பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால இப்படிலாம் பேசாதீங்க, சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் குரூப்பிசம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்குது, நிறைய பேர்த்த நான் பாட்டேன், எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அமுதவான நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்தார். நேற்று அமைதியாக எபிசோட் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.